வணக்கம் ஸ்ரீ வராயபித்தன் உங்கள் சண்முகம் சுவாமிஜி. நம்ம வீடியோ பார்க்குறது நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம். நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த வாழை புவனேஸ்வரி மந்திரம் எந்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த வாழை புவனேஸ்வரியை வசியம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதாவது வந்து தனவசியம் ஜனவசியம் அனைத்தும் நடக்கும். அதே மாதிரியே முக்காலமும் குறி சொல்லலாம். ஏன்னா சித்தர்கள் இதை தான் வச்சு வாழை புவனேஸ்வரியை வச்சு பயன்படுத்துனாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாய் இது. ஏன்னா சித்தர்கள் வந்து இதை எடுத்து தான் அனைத்து சித்து விளையாட்டுகளை விளையாண்டாங்க. இதை வசியம் பண்ணாலே போதும், அனைத்து தேவதைகளும் வசியமாயிரும், மிக எளிமையாக சித்தியாயிரும். இப்போ இந்த என்ன நாளில் அது செய்யணும் கேட்டிங்கன்னா, வளர்புறை பார்த்து பௌர்ணமி அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி செய்யணும். ஆனால் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வளர்புறை பார்த்து செய்யுங்க, பௌர்ணமி நாட்களில் செய்யுங்க. செஞ்சிங்கன்னா 21 நாளைக்கு இந்த எந்திரத்தை வந்து செப்புத்தட்டில் எழுதி இந்த மந்திரத்தை வந்து 1008 உரு கொடுத்து 41 நாளைக்கு பூஜை பண்ணிங்கன்னா மந்திர சித்தியாயிரும். இது எங்களோட அனுபவமுறை, நாங்கள் வந்து பயன்படுத்துகிற விஷயத்தை நாங்கள் போட்டுட்ருக்கோம். இது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் எந்திராது, எல்லோரும் பயன்படுத்திங்க. இதுக்கு மை என்னென்னு கேட்டிங்கன்னா, தர்பை புல் இருக்குல்ல, தர்பை புல்லை போட்டு கறிக்கி பச்சைக்கருப்பூரம் போட்டு அதை கறிக்கி எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சு காராம்பசு நெய் விட்டு அரைச்சி எடுத்து வச்சு நெத்தியில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாழை புவனேஸ்வரி உங்களுக்கு வசியமாகும். இது ஒரு சக்தி வாய்ந்த முறை, இதில் எல்லோரும் பயன்படுத்திங்க. அதே மாதிரியே தொழில் விஷயம், கனவு மணி விஷயம் வேணுங்கிறோம். என்னை தொடர்பு பண்ணலாம். பிடிக்க ஸ்ரீ வராயபித்தன் உங்கள் சண்முக சுவாமிஜி. நன்றி, வணக்கம்.